ஹாய் தினகரன் வியூவர்ஸ், நான் உங்கள் ஜனனி ஏகே மதுமிதா. ஸோ எத்திர்நீச்சல் வந்து 360 எபிசோட்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறது. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் நிறைய லவ் கொடுத்துருக்கீங்க, நிறைய சப்போர்ட் கொடுத்துருங்க. எப்போவுமே அப்படி தான், உங்கள் லவ் சப்போர்ட் எப்போவுமே நம்ம மேல் அப்படி தான் இருக்கணும். ஜனனி ஜேர்னி எனக்கு எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, நான் தெலுங்கு சீரியல் பண்ணும்போது அது எண்டில் இருந்துச்சு, முடிய போகுது ஒரு 2-3 மந்த்ஸில். ஸோ அது எண்டில் எலிசபெத் அம்மா, உங்களுக்கு தெரியும் அவங்கள ஆர்டிஸ்ட்டு இண்டஸ்ட்ரியில். ஸோ அவங்க வந்து எனக்கு சொன்னாங்க, இப்படி திருசெல்வம் சார் டைரக்டர்னு இப்படி நியூ சீரியல் வருது, அவங்க இங்கே தேடிட்டு இருக்காங்க, பாருங்க பாரு, நீ ஃபோட்டோஸ் எல்லாம் அமிச்சு பார்க்கலான்னு. அதுக்கப்புறம் நான் ஃபோட்டோஸ் அமிச்சேன், ஒரு ரமேஷன் ஒருத்தர் வந்தார். ஸோ அவங்களுக்கு த்ரூ நான் எனக்கு இந்த சீரியல் கிடைச்சிச்சு. வீடியோவில் நம்ம ஆக்சுவலி ஆடிஷன்ஸ் நான் இங்கே சென்னை வந்துட்டு பண்ணல, நான் வீடியோவில் தான் பண்ணேன். சருக்கு ஆடிஷன் வீடியோவில் தான் காமிச்சேன். ஏர்லி மார்னிங் 5 or 6 o'clock கிளம்பிச்சிட்டு அந்த சாரீ எல்லாம் போட்டுட்டு மேக்கப் எல்லாம் போட்டுட்டு அது வீடியோ காலில் சருக்கு ஆடிஷன் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு ஜனனி கேம் இன்டு மை லைஃப். அண்ட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஜனனி அவ்வளோ அமைதியாக, ஒரு அப்பாவுக்கு எதிர்த்து பேசிடவே மாட்டாங்க அவங்க. ஸோ அந்த ஃபேமிலியிலேருந்து இந்த ஃபேமிலி வந்து எவ்வளோ சேஞ்சாக இருக்கு நீங்களே பார்த்துருக்கீங்க. ஸோ ஜனனி ஹாஸ் சேஞ்ச் டிராஸ்டிக்கலி. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான். அண்ட் திருசெல்வம் சார் ஆப்வியஸ்லி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். ரீச் பற்றி பேசணுன்னா, தெலுங்குலாம் நிறையா பண்ணியிருக்காங்க, தமிழில் எனக்கு இது பெரிய ரீச் கொடுத்தது. வெளியே போகும்போது கூட நிறைய பேர் வந்துட்டு சொல்கிறாங்க, எனக்கு இந்த உங்கள் கேரக்டர் ரொம்ப பிடிச்சது, நீங்கள் இன்னும் பிரேவாக பேசுங்க, இந்த அப்படி எங்கே மாணிமுத்துக்கிடு ஐ மீன் குணசேகரன் கூட அப்படி பேசுறீங்க, இன்னும் இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கள். நான் அவங்களே டைரெக்ட் பண்ணி அவங்களே ஸ்கிரிப்ட் கூட கொடுத்துறாங்க. ஸோ அந்த லெவலுக்கு ரீச் இருக்குது. ஸோ தேங்க்யூ சன் டிவி ஃபார் கிவிங் மீ சச் அ வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி, அண்ட் திருசெல்வம் சார் ஃபார் செலக்டிங் இன் திஸ் ஃபார் திஸ் ப்ராஜெக்ட். அவ்வளோ நல்ல நல்ல சீன்ஸ், அவ்வளோ நல்ல நல்ல டைலாக்ஸ் எல்லாம் எழுதி ஜனனி கேரக்டர் இவ்வளோ பவர்ஃபுல்லாக பண்ணுறதுக்கு தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இதெல்லாம் உங்களால் தான் இதெல்லாம் பாசிபிள் ஆயிருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மக்களே, தேங்க்யூ, அண்ட் வி லவ் யூ அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அஸ். வணக்கம் தினகரன் வியூவர்ஸ், நான் உங்கள் எதிர்நீச்சல் ரேணுகா பேசுகிறேன். கடந்த 1.5 ஆண்டு காலமாக எதிர்நீச்சலுக்கு நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிற அபாரமான ஆதரவுக்கு முதல்ல எங்களுடைய நன்றிகளை நாங்கள் எங்கள் டீம் சார்பாகவே தெரிஞ்சுக்க விரும்புகிறோம். அண்ட் இந்த பயணம் வந்து ரொம்ப சுவையான அழகான ஒரு அனுபவமாக அமைஞ்சிருந்தது. அதை பற்றி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுலையும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். சார்கிட்டேருந்து ஒரு அழைப்பு வந்தது, கால் பண்ணி சொன்னார் இந்த மாதிரி ஒரு சீரியல் பண்ண போகிறோம், எதிர்நீச்சல், அதில் ஒரு கதாபாத்திரம் இருக்குது, நீங்கள் பண்ணுங்கன்னு. நான் எதுவுமே கேட்கல, நான் பண்ணால் சரியாக இருக்குமா சார், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, கரெக்டாக வருமா அப்படின்னு, ஓகே அப்படின்னு சொல்லி. மற்றபடி அது ஏன் எதுன்னு கேள்வி கேட்கணுன்னு எனக்கு தோணவே இல்லை, ஏன்னா அவரோட எழுத்து அப்படி. அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பெருசாக எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் இந்த சீரியலுக்குள்ளே அடி எடுத்து வச்சோம். பட் இப்போ ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு. எல்லாமே சார் பேசுகிறது தான், அவர் பேசுகிறத வந்து கூர்ந்து கவனித்தாலே நமக்கு வந்து எக்ஸ்ப்ரெஷன், ஸ்லாங், டிக்ஷன் எல்லாமே கரெக்டாக வந்துடும். அதை கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி அவர் பேசுகிற மாதிரியே பேசிட்டோம்னா அது வந்து அவருக்கு அது ஒரு எஃபர்ட்லெஸ்ஸாக சொல்லி கொடுத்துருவார், அதை கடத்தி விட்டுருவார் நம்மக்கிட்ட, நம்ம அதே மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லை, எங்கள் ஊர் சைடும் இந்த மாதிரி பேசுவாங்க. ஸோ சார் என்ன பேசுகிறாரோ அதை அப்படியே கேட்டு பேச வேண்டியதான். ஸோ பட் அது நல்ல வெற்றியாக அமைஞ்சிருந்தது. எல்லாமே மறக்க முடியாத சம்பவங்கள் தான். பட் ரசிகர்கள் அந்த சீரியல் பார்க்குற ஒவ்வொருத்தரும் அவங்க கொடுக்குற ஆதரவு, அவங்க அவங்களோட குடும்பத்தில் ஒருத்தராக, எங்கள் சித்தி ஒருத்தங்க இருப்பாங்க, எங்கள் அக்கா ஒருத்தங்க இருப்பாங்க, எங்கள் அத்தாச்சி ஒருத்தங்க இருப்பாங்க, உங்களைய மாதிரி தான் பேசுவாங்க, அந்த மாதிரி ரொம்ப உரிமையோடு பழகி பேசி அந்த விஷயத்தை பற்றி சொல்லுவாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதோட இப்போ நான் நீங்கள் நடிக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்க மறந்துடுறாங்க. அவங்க மறந்துட்டியம்மா உன் வீட்டுக்காரர்கிட்ட சொல்ல மாட்டியா, இல்லை நல்ல எடுத்து சொல்லி, ஏன் அடி வாங்கிட்டு வர, ஞானத்துக்கிட்ட பேச வேண்டியதானே, அந்த மாதிரி உங்கள் அத்தைக்கிட்ட பேசு, சமயக்கிட்ட பேசுகிறீங்க, அது ஏன் வெளியே வந்து பேச மாட்டியா அப்படியெல்லாம் கேட்கும்போது வந்து அது இவங்க ஆர்டிஸ்டாக, நீங்கள் நல்லா நடிச்சிங்க நல்லா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டிட்டாங்க. ஆடியன்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க வீட்டில் ஒரு ஆள் மாதிரியா, அன்றைக்கி கட்டின போடவை நல்லா இருந்தது, அந்த ஜாக்கெட் என்ன அப்படி கொஞ்சம் லூஸாக இருந்ததுல, அந்த அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ப்ளஸ் நாங்கள் எங்களோட கதாபாத்திரங்களில் எங்கள் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களும் அவங்களோட வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்களோட ஒரு ரிஃப்ளெக்ஷனாக, ஒரு பிரதிபலிப்பாக பார்க்குறாங்க. அப்போ எங்களுக்கு கிடைக்கிற சின்ன சின்ன வெற்றிகள், நாங்கள் சமயத்தில் பேசுகிற சின்ன சின்ன விஷயங்கள், அதெல்லாம் அவங்களோட வாய்ஸாக அவங்க வந்து அது அங்கேருந்து அவங்க எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அது இந்த சீரியலோட ஒரு ஸ்பெஷலான விஷயம் நான் நினைக்கிறேன். நிறைய சீரியல் பண்ணியிருக்கேன், பட் நான் ரொம்ப வருஷம் கழித்து தான் மறுபடியும் இந்த சீரியல் பண்ணுறேன். செட்டுன்னு பார்த்தா ஆரம்பிக்கும் போது எல்லா சீரியல் மாதிரி தான் ஆரம்பித்தோம், பட் போக போக நாங்கள் எல்லாம் ஒரு ஃபேமிலி மாதிரி மாறிட்டோம். எங்கள் ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற இந்த உறவுகள் எல்லாம் வந்து நாங்கள் எல்லோருமே அப்பத்தா, அக்கா, அத்தை, தங்கச்சி,
இந்த எங்கள் பசங்கள்லாம் வந்து சித்தி பெரியம்மா இப்படி தான் எங்களை கூப்பிடுவாங்களே. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி மாதிரி ஆகிடுச்சு, அது இன்னெவிட்டபிளாக ஆகிடுச்சு. அந்த வைப், அந்த எனர்ஜி, ஒவ்வொருத்தர் நிறைய சில சில பிரச்சனைகள் இருந்தாலும், சில பேர் கொஞ்சம் முரணோடு இருந்தாலும், பெருவாரியானவங்க வந்து பாசிட்டிவாக இருக்காங்க. ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ வந்து எதிர்நீச்சலுக்கு கிடைக்கிற ரிசப்ஷன் பார்த்தா வந்து ரொம்ப மலைப்பாக இருக்குது. ஏன்னா பெண்களோட சரித்திரம் வந்து பெரும்பாரியாக மறைக்கப்பட்ட, மறுக்கப்பட்ட, என்னென்ன பக்கங்கள் தேவையோ அதை மட்டும் அந்த அவங்களோட பாதையிலேருந்து எடுத்து எடுத்து எழுதிப்பாங்க அவங்கவுங்களுக்கு தேவையான மாதிரி. பட் எதிர்நீச்சல் பொறுத்த வரைக்கும் இயக்குனர் எங்கள் ரைட்டரோட ஒரு ஃப்ளாலெஸ்ஸாக, ஆர்கானிக்காக ஒரு பெண்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும் அது வர்றதோடு நிற்காது. ஏன்னா யாருமே வந்து, எந்த பெண்ணுமே முக்கால்வாசி இந்த பிரச்சனைகளை கடந்து வந்து வெற்றி அடைஞ்சவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. அப்படி ரொம்ப தோற்று போனவங்க, அவங்க வந்து ஒடுக்கப்பட்டவங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஒரு சக்தி, ஒரு உந்துதல், ஒரு ஊக்குவிப்பு கொடுக்குற மாதிரியான ஒரு கதை அமைப்பு, கதை அம்சம். அது யதார்த்தத்தை மீறாத கதை அம்சம். அதை எந்த இயல்பான வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் நல்லா நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம ஒரு ஹீரோவை பார்த்து ஒரு படத்தையோ சீரியலையோ வியந்து போவோம். பட் இதில் அப்படியே இல்லை, நம்மளே நம்ம அதில் பார்க்குற மாதிரியான ஒரு யதார்த்தத்தை மீறாத கதை அம்சம் தான் இந்த சீரியலோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ அந்த மாதிரியான ஒரு நல்ல கருத்துள்ள, கதையம்சம் உள்ள ஒரு படைப்பில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு நன்றி. அதுக்கு ஆதரவு கொடுத்த உங்களுக்கும் நன்றி. வணக்கம் தினகரன் வியூவர்ஸ், நான் உங்கள் கமலேஷ். எதிர்நீச்சல் பொறுத்த வரைக்கும் ஞானம் இப்போது ஒரு ஹாப்பியான நியூஸ் தான். எப்போவுமே நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது அதை ஷேர் பண்ணிப்போம்ல. 360 எபிசோட்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஃப்ரம் டே ஒன்லேருந்து 360 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தோய்வு கூட இல்லாமல் அவ்வளோ நல்லா எதிர்நீச்சல் போயிட்டுருக்கு. அதுக்கு காரணம் நீங்கள். ஸோ இந்த நேரத்தில் வியூவர்ஸ் ஆகிய உங்களுக்கு நாங்கள் வந்து 100% நன்றி கடன்பட்டிருக்கோம், நன்றி சொல்லவும் கடமைப்பட்டிருக்கோம். ஸோ நீங்கள் இல்லைனா நாங்கள் இல்லை என்றைக்குமே. ஸோ எங்களுக்கு கொடுக்குற சப்போர்ட் வந்து இப்போ இல்லை, அது இன்னும் நாங்கள் வந்து 1500 எபிசோடு போவோம், 2000 எபிசோடு போவோம், இல்லை 2500, 3000, எவ்வளவுனாலும் போகலாம். அந்த எபிசோட்ஸ் போகிற வரைக்கும் உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக எதிர்நீச்சல் பொறுத்த வரைக்கும் எல்லா கேரக்டர்ஸ்க்கும் நீங்கள் கொடுக்கணும். ஸோ இந்த நேரத்தில் இவ்வளோ சக்ஸஸ் எப்படி வந்துச்சு? ஒன்லி கேப்டன், கேப்டன் கிட்ட தான் எல்லாமே இருக்குது. திருச்செல்வம் சார், அவரை பற்றி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஹீ இஸ் அ வெரி குட் ஸ்க்ரீன் பிளே ரைட்டர், ஹீ இஸ் அ வெரி குட் டிரெக்டர். ஆல்ரெடி கோலங்கள் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் கொடுத்துருக்காரு. ஸோ எதிர்நீச்சல் வந்து டே ஒன்லேருந்து இப்போ வரைக்கும் கண்டினியூஸாக ஸ்க்ரீன் பிளே வந்து ஃபென்டாஸ்டிக்காக போயிட்டுருக்கு. அதாவது அடுத்த சீன் என்ன, அடுத்த சீன் வரும்போது எங்களுக்கே வந்து நடிக்கிற அத்தனை பேருக்குமே வந்து ஒரு ஆர்வத்தோடு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஏன்னா நடிக்கும்போதே எங்களுக்கு தெரியும் இந்த சீன் வந்து செம்மையாக பேசப்படும் அப்படின்னு. அந்த மாதிரி ஒவ்வொரு சீனுமே வந்து அவ்வளோ அழகாக ஃபென்டாஸ்டிக்காக அவர் வந்து எழுத்துப்பூர்வமாக இருந்திருப்பார். அவரை பற்றி இன்னும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா திருச்செல்வம் சார் வந்து அப்படிப்பட்ட ஒரு கிரியேட்டர். ஸோ அவர்கிட்ட நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்றது வந்து எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஏன்னா நிறைய டேரக்டர்ஸ்கிட்ட நம்ம ஒர்க் பண்ணியிருப்போம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதம். ஸோ அந்த மாதிரி திருச்செல்வம் சார்கிட்ட ஒர்க் பண்ணுறது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு, எப்படி சொல்கிறது, ஒரு அது ஒரு நல்ல ஃபீலிங் அது, அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி எதிர்நீச்சல் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு டாப் ரேட்டிங்கில் இருக்கிற ஒரு நல்ல சீரியல். ஒரு முக்கியமான மேட்டர் நான் சொல்லணும், எதிர்நீச்சலுக்குள்ளே நான் எப்படி வந்தேன் அப்படின்றது தான். ஸோ கோலங்களில் வந்து ஆக்சுவலாக நான் நடிச்சிருக்கேங்க. கோலங்கள் நடிக்கும்போது நான் ஆனந்தம்னு ஒரு சீரியல் நடிச்சிட்டு இருந்தேன், அதுலேயும் ஹீரோவாக தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ரெண்டு சீரியலுமே அட் அ டைம் என்னால் நடிக்க முடியாதுன்ற ஒரே காரணத்தினால நான் வந்து கோலங்கள் வந்து எனக்கு ட்ராப் பண்ணுற மாதிரி ஆச்சு. ஸோ பட் அதுக்கப்புறமா இவ்வளோ லாங் கேப்புக்கு அப்புறம் சார் வந்து என்னை வந்து எதிர்நீச்சலில் வந்து கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ நான் போய் பேசினேன். அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டர்ஸ் இருக்குது, நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. இட்ஸ் லீட் ரோல் சொன்னார். ஸோ 100% பண்ணுறேன் சார் அப்படின்னு சொன்னேன். ஸோ டேரக்டர்கிட்ட வந்து வேறு எதுவுமே கேட்க வேணாம். ஏன்னா அவரோட சின்ன சின்ன கதாபாத்திரங்களை கூட அவர் வந்து எப்படி செதுக்கணுன்றது அவருக்கு நல்லா தெரியும். ஸோ நாங்களாம் லீடில் பண்ணும்போது எங்களுடைய கதாபாத்திரத்தை அவர் எப்படி கொண்டு போகணுன்றது அவருக்கு நல்லா தெரியும். ஸோ அந்த ஒரு இதில் நாங்கள் வந்து சார் நான் உங்கள்கிட்ட பண்ணணும் சார், அவ்வளோதான், நாங்கள் கன்ஃபார்மாக பண்ணுறோம் சார் அப்படின்னு சொன்னோம். ஸோ அப்படி தான் நான் வந்து எதிர்நீச்சலுக்குள்ளே என்ட்ரி ஆனேன். ஸோ என்னுடைய மேக்ஸிமம், அதாவது கிட்டத்தட்ட நான் வந்து 27 இயர்ஸாக நான் வந்து சினிமா ஃபீல்டில் இருக்கேன். சீரியல் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 80+ நான் க்ராஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த இத்தனை விஷயங்களுக்கும் வந்து நான் வந்து நன்றி கடன்பட்டிருக்கேன்னா சன் டிவிக்கு. ஸோ சன் டிவி இல்லாமல் கண்டிப்பாக நான் இல்லை. ஸோ அவங்களோட வளர்ப்பு தான் நாங்கள் இன்றைக்கி வந்து இன்றைக்கி உங்கள் முன்னாடி வந்து ஒரு நடிகனாக பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த நேரத்தில் வந்து சன் டிவிக்கும் சரி, திருச்செல்வம் சேருக்கும் சரி, நான் எல்லா வகையிலும் கடமைப்பட்டிருக்கேன், நன்றி சொல்ல. என்னை டே ஒன்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் வளர்த்து விட்ட அத்தனை டிரெக்டர்ஸ், அத்தனை ப்ரொடியூசர்ஸ், மக்கள் நீங்கள். ஸோ உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. எதிர்நீச்சல் பொறுத்த வரைக்கும் ஞானம், ஞானம்னா யார்,
ஒரு குடும்பத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒருத்தர் கோவப்படுறவங்களாக இருப்பாங்க, இன்னொருத்தர் சண்டைக்காரனாக இருப்பான், ஒருத்தர் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பேலன்சிங் கேரக்டராக இருப்பான். அதாவது வந்து பெரியவங்களையும் விட்டு கொடுக்க முடியாது, பொண்டாட்டியும் விட்டு கொடுக்க முடியாது, ஃபேமிலியும் விட முடியாது. எங்கே தேவையோ அங்கே கோபம் வரும், எந்த இடத்துல வந்து சாதாரணமாக போகணுமோ அங்கே, விட்டு கொடுக்க முடியாத இடத்துல பொண்டாட்டியை அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது, குழந்தைங்கள அரவ, இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து எல்லா ஃபேமிலிஸ்லேயுமே இருக்கும். அந்த கேரக்டர் தான் நான். ஸோ எதிர்நீச்சல் பொறுத்த வரைக்கும் என் அண்ணனை நான் எந்த இடத்துலையும் நான் விட்டு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. என் பொண்டாட்டி என்னால் விட்டு கொடுக்க முடியாது, குழந்தைங்கள விட்டு கொடுக்க முடியாது, அம்மா தங்கச்சி தம்பிங்க இந்த மாதிரி நான் வந்து ஒரு ஃபேமிலி ஓரியன்டாகவே இருக்கிற ஒரு கேரக்டர் தான் இந்த ஞானம் கேரக்டர். எங்கே கோபம் வரணுமோ அங்கே வரும், எந்த இடத்துல சாஃப்டாக இருக்கணுமோ அந்த இடத்துல சாஃப்டாக இருப்பேன். இப்போது இதை பற்றி சொல்லணும்னா, இப்போ நான் மக்கள் மத்தியில் போகும்போது, இப்போ கூட ரீசெண்டாக நான் மதுரை போயிட்டு வந்தேன். ஸோ அப்படி ஒரு ரீச், இப்போது என்னுடைய அண்ணன் கேரக்டரை எவ்வளோ திட்டுறாங்க, கதிர் கேரக்டரை எவ்வளோ திட்டுறாங்களோ அந்த அளவுக்கு வந்து ஞானம் கேரக்டரை வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. எப்படி அப்ரிஷியேட் பண்ணுறாங்கன்னா, தம்பி நீ வந்து குடும்பத்தை விட்டு கொடுக்க மாட்டடா, நல்லா பேலன்ஸ் பண்ணுற, அண்ணனையும் வந்து விட்டு கொடுக்க மாட்டேற, பொண்டாட்டி விட்டு கொடுக்க மாட்டேற, குழந்தைங்களையும் நீ விட்டு கொடுக்க மாட்டேற, பாவம் ஆனால் நீ என்ன பண்ணுவே, குடும்பம் குடும்பம் குடும்பன்றதுனால வந்து நீ வந்து இந்த மாதிரி தான் இருக்காது, எங்களுக்கு நல்லா புரியுது, ரொம்ப நல்லா நடிக்கிறீங்க, அந்த கேரக்டர் வந்து அவ்வளோ பேலன்ஸ்டாக கொண்டு போகிறீங்க. ஏன்னா இப்போ கோவப்பட்டு நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம், வேறு வேறு கேரக்டர்ஸ் நம்ம எப்படி வேறு ஒரே ட்ரெண்டாக போகிறோன்னு அதெல்லாம் பண்ணிடலாம். பட் ஒரு சமயம் கோவம், ஒரு சமயம் சாஃப்டாக இருக்கணும், ஒரு சமயம் அஃபெக்ஷனாக இருக்கணும், ஒரு சமயம் ரொம்ப வந்து அரவணைப்பாக இருக்கணும் அப்படின்னும் போது ஒவ்வொரு சமயத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட ரியாக்ஷன்ஸ் மாறும். பட் மக்கள் மனசில் வந்து என்னுடைய கேரக்டர் வந்து ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருக்கு, நான் வந்து ரொம்ப நல்ல கேரக்டர், சமய சந்தர்ப்பத்தினால தான் வந்து என்னால் ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்றது. இது வரைக்கும் இப்போ நான் இப்போது ரீசெண்டாக மதுரை போனப்போ குறைஞ்சது வந்து ஒரு 600-700 பேராவது என்கிட்ட வந்து ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க, இதை பற்றி சொல்லியிருப்பாங்க. அண்டு இதெல்லாம் விட எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் எவ்வளோ சீரியல்ஸ் பண்ணியிருக்கேன், பட் இந்த சீரியலில் தான் நான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, அது வந்து கேர்ள்ஸாக இருக்கட்டும் இல்லை பாய்ஸாக இருக்கட்டும், நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து அந்த காலேஜ் படிக்கிற பசங்க வந்து எதிர்நீச்சல் பற்றி பேசியிருக்காங்க, அவ்வளோ ஹைலைட்டாக பேசினாங்க. ஸோ எனக்கு அது வந்து மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். ஏன்னா சீரியலில் வந்து இந்த மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்க்கறதுன்றது எனக்கு நான் ரொம்ப ரேர் தான், பட் அந்த அளவுக்கு வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட ஃபேன்ஸ் வந்து எதிர்நீச்சலுக்கு இருக்குது. ஸோ ஓவரால் எதிர்நீச்சல் வந்து இட்ஸ் அ கிராண்ட் சக்ஸஸ் சீரியல். இது வந்து இப்படியே சக்ஸஸ்ஃபுல்லாக பல எபிசோட்ஸை கடக்கணும், பல வருஷங்களை கடக்கணும், கோலங்களோட ரெக்கார்ட் பிரேக்கை வந்து எதிர்நீச்சல் பிரேக் பண்ணி இன்னும் நிறைய போகணும். எங்களுக்கு வந்து மக்களாகிய நீங்கள் எப்போவுமே சப்போர்ட் பண்ணணும், அவ்வளோதான். மற்றபடி ஞானம் கிட்டேருந்து உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள்.